வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கன் கப்பல் ராஜா. இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, நான் செய்தியில எல்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி மகா சிவராத்திரியை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்துறது வந்து தவறு, அதெல்லாம் வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதா வந்து கேள்விப்பட்டேன். மக்களே, நான் உங்ககிட்ட இத்தனை நாள் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டுக்குள்ள மதவாத சக்திகள் வர்றதுக்கு இந்த திராவிட கழகங்கள் அதனுடைய சார்புகள் தான் வந்து விதை விதைக்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுதான் நடக்குது. என்ன லாஜிக்கு அரசாங்கம் வந்து கோயில் விழா, அதாவது மகா சிவராத்திரி வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு இந்த குரூப் வந்து சொல்லுது. அரசாங்கம் வந்து வெறும் நிர்வாகம் மட்டும்தான் பண்ணணும், அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது விழாலாம். இப்போ என்ன, இதை பாக்குற எல்லாருமே வந்து பாரு, இப்படி ஒரு கோயிலே வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து இதெல்லாம் மிகப்பெரிய அரசியல். இந்த அரசியலை நான் வந்து இந்த வீடியோல நான் வந்து எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. இதை சொல்ல வந்து ரொம்ப பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆழமா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் குறிப்பிட வேண்டியது இருக்கனால சொல்ல முடியல, வருத்தமா தான் இருக்கு. இது வந்து எங்க போய் முடிய போது என்னன்னு தெரியல. நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஒரு மிகவும் ஒரு தவறான ஒரு செயல், மிகவும் ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குது. ஆனா எதுவும் கேட்க முடியல யாருமே. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல நானும் உங்ககிட்ட வந்து தெளிவா சொல்ல முடியல. ஆனா ஒரு மனக்குமுறல் தான் உங்ககிட்ட இதை சொல்லணுங்கிறதுக்காக, எந்த அடிப்படையில மகாசிவராத்திரி கொண்டாடத்தை வந்து அரசாங்கம் செய்யக்கூடாது கோயில் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்களே, அது எந்த அடிப்படை? ஒரு சாமானியனா ஒரு நடுநிலைவாதியா எல்லாருமே போயிட்டு இருக்குங்க. மதம் மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரிப்பட்ட தவறான ஒரு சில ஆட்கள், அதாவது இந்த மாதிரிப்பட்ட தவறான ஒரு சில ஆட்கள் தான் எல்லாரையுமே மத கண்ணோட்டம் மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க. இவங்க தான் வந்து ஏஜென்டே, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரிலாம் இவங்க சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அரசாங்கம் வந்து எப்படி நடத்தலாம், கோயில வந்து சிவராத்திரி விழா வந்து நடத்த எப்படி நடத்தலாம் அப்படின்னு கேட்கறாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நடுநிலையான் அப்படிங்கிற வேஷம் எல்லாம் தூரம் வச்சுட்டு கொஞ்சம் உங்க கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.